உன்னை காதல் யார் என்றால் உன்னை என்னை சொல்லியிருப்பேன். ஆனாலும் இன்று நாம் காதலர்கள் அல்லவே, பின்பு எப்படி கூறுவது உண்மை காதலர்கள் என்று? உனக்கு நினைவிருக்கோ தெரியவில்லை, எனக்கு நினைவிருக்கு. குளத்தின் நீரை சாட்சியை வைத்து என் காதல் பற்றி கதைத்திருக்கிறாய் நீ பலமுறை என்னிடம். நான் இன்னும் மறக்கவில்லை. உனக்கு பிடிக்காத விடயங்களை கைவிட்டேன். உன்னை எனக்கு பிடித்திருந்ததால் இன்னும் நீயும் எனக்கு பிடிக்கும். ஒவ்வொரு அழகிய நினைவுகளையும் நீ என் மீது கொண்ட காதலினால் கஷ்டப்பட்டு நஷ்டமில்லாமல் இஷ்டத்தோடு மனப்பூர்வமாய் நிறைவேற்றியிருக்கிறாய். உன்னிடம் வாக்களித்து விட்டேன். அன்றொரு நாள் நீயாக என்னை விட்டு பிரிந்தாலும், உன் காதலினால் உன் மனைவி என்ற அந்தஸ்து கிடைக்காவிட்டாலும், உனக்கு அளித்த நம்பிக்கை உறுதியை மீறமாட்டேன். உன்னை நினைத்த மனதால் இன்னொருவனை ஏற்க மறுக்கிறேன் அன்பனே. உன்னிடம் நான் எதையும் பெறவில்லை. நீ எனக்கு காதலன் என்று ஆகிய பின்பு உரிமையோடு கூட சண்டை போடவும் இல்லை. காரணம், நீ எனக்கு தந்த பெண் என்றவளுக்கு மதிப்பு, நான் உன்னை என் கணவர் என்று மனதால் ஏற்ற கௌரவம். உண்மையில் சொல்கிறேன், காதலிப்பது தவறாம். பலர் வாதங்களும் செய்கின்றனர். சிலர் பாதகர்கள் கொலை கூட செய்து காதலை ஒதுக்கி விடுகின்றனர். ஆனாலும் இன்றைய நவீன காதல் காமம் இச்சை உணர்வு என்றதால் அது பாவம் என்பதில் உள்ளடங்கும். ஆனாலும் அன்று மும்தாஜ் கொண்ட காதல், லைலா மஜ்னு மீது கொண்ட காதல் காமம் அன்று, இரு மனதின் அன்பு புரிந்துணர்வோ. என் காதலனை புரிந்து கொள்வாயோ என் உயிர் காதலையும் உண்மை அன்பையும்.